கூப்பிடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி வாங்க போகலாம். ஓகே டாக்டர் வாங்க. வாட் மிஸ்டர் கரிகாலன், இது என்ன டாக்டர் அவுட்? டாக்டர் சார் அவுட் போர்டு பர்மனென்ட்டு. ஏன்னா இங்கே வர்ற எந்த டாக்டருமே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ஏன் அப்படி? பட்டணத்தில் படித்து டாக்டர் பட்டம் வாங்கினவங்க எப்படி டாக்டர் கிராமத்தில் வந்து வேலை பார்ப்பாங்க? ஏன் கிராமத்துலேருந்து பட்டம் போய் படித்தவங்களுக்கு கூட இங்கே வேலை பார்க்க பிடிக்கல? அவங்களும் இப்போ இப்படித்தான் டாக்டர். மட்டும் இல்ல நர்ஸ்ங்களும் அப்படித்தான். இதெல்லாம் மேலடத்து கவனத்துக்கு யாரும் கொண்டு போறது இல்லையா? பணபலமும் அரசியல் செல்வாக்கும் இருக்கிற வரைக்கும் எதையும் அவ்வளவு சீக்கிரம் மாத்த முடியாது டாக்டர். சரி, பேஷண்ட்ஸ் யாரையுமே காணோம் வார்டில் இல்லாத டாக்டர் நர்ஸை நம்பி எந்த பேஷண்ட் தான் வருவாங்க? நிரந்தரமாக இருக்கிற இந்த கம்பவுண்டரை நம்பி எப்போவாது ஒன்று ரெண்டு பேஷண்ட்ஸ் வருவாங்க. கவலைப்படாதீங்க மிஸ்டர் கரிகாலன், நான் இங்கே தங்கி இந்த ஊர் ஜனங்களுக்கு சிறந்த மருத்துவ சேவை செய்வேன். இதை ஒரு பெஸ்ட்டு ஹெல்த் சென்டராக நான் மாற்றுவேன். இனிமேல் இந்த போர்டில் அவுட் கிடையாது. ஹம்லா, கிடைச்சிருச்சு, எனக்கு போஸ்டிங் கிடைச்சிருச்சு. எங்கடி? என் சொந்த ஊர் ஹெல்த் சென்டரில். நீ ரொம்ப லக்கிடி, உனக்கும் சொந்த ஊர்லேயே கிடைச்சிருக்கு. எனக்கு தான் மலை கிராமத்தில் கிடைச்சிருக்கு. சொந்த ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்ண போகிற சந்தோஷம் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஏதோ மனத்தாங்கல் இருக்குடி. ஏண்டி? சின்ன தம்பி பெரிய தம்பி சினிமாவில் வர்ற மாதிரி என் தாய் மாமா தனுஷும் அத்தை பையன் மதனும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விபத்தில் ரெண்டு பேருமே செத்துட்டாங்கடி. அதான் தெரியுமே. அதுக்கு காரணம் என் ஜாதகத்தில் இருக்க தோஷம்தானே ஊர் ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு மாங்கல்ய பாக்கியமே இல்லையா மாடி? ஜாதகம் ஒரு கணிதம், கிரகங்களின் அசைவுகளை மையப்படுத்தி எழுதுறது தான் ஜாதகம். அப்படிப்பட்ட அறிவியலை படிச்சுட்டு எத்தனை பேர் ஜாதகம் எழுதுறாங்க? ஜாதகன்றது ஒரு சில ஜோசியக்காரர்களுக்கு போலப்படி. இதை போய் பெருசுப்படுத்தலாமா? கவலைப்படாத. நான் நேரடியாக பாதிக்கப்பட்டவடி, எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? புனிதா, உன் தாய் மாமா விபத்தில் சாகலடி. எய்ட்ஸ் வந்ததுன்னு தெரிஞ்சதும் மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல் முன்னாடி செத்து போன மாமனை பார்த்து அழுதுட்டு இருந்தல்ல, அப்போ உன் தாத்தா பக்கத்தில் ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்களே, அதில் ஒருத்தர் ராகவன், அவன் என் ஃப்ரெண்டு, அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் விபத்தில் செத்து போனதாக தான் அப்படி சொல்ல சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு விபச்சாரிங் கிட்ட போகிற பழக்கம் இருக்கான், அதனால தான் அவருக்கு எய்ட்ஸ் வந்துருச்சான். அப்படிப்பட்ட மாமா உனக்கு பொருத்தமானவரா? மலர் சொன்னது உண்மைதான். நாட்டுக்காக தண்ணியே தியாகம் பண்ணுற இராணுவ வீரனை பாராட்டாமல் இருக்க முடியாது. குடும்பத் தலைவனை பிரிஞ்சு கஷ்டப்படுற கொடுமை உங்கள் அம்மா மாதிரி தாய்மார்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. அதனால் மதனும் உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடையாது. உன்னை பெண் கேட்டு உன் வீடு தேடி நல்ல மாப்பிள்ளை வருவாங்க.